फोर्थ सब्डिवीजन பார்க்க போறோம் x ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 ஓகேவா இப்போ இத ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா இது வந்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் a plus b into a minus b சோ அந்த ஃபார்மேட்ல இத எழுதுறோம்னா x ஸ்கொயர் மைனஸ் 9 வந்து எப்படி இல்லன்னா x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a plus b into a minus b சோ x plus 3 into x minus 3 அப்போ ரூட்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்னா x equal to minus 3 இங்க plus 3 னால minus 3 இங்க minus 3 னால plus 3 அப்ப பாயிண்ட்ஸ் வந்து plus 3 to minus 3 அந்த மாதிரி கிடைக்கும் பாயிண்ட்ஸ் அப்ப டேபுலர் காலம் ஃபார்ம் பண்ண போயில நமக்கு என்ன கிடைக்கும்னா minus 3 ங்கற பாயிண்ட் to plus 3 ங்கற பாயிண்ட் கம்பல்சரியா நம்ம எடுத்துக்கணும் சோ minus 3 minus 1 0 1 3 நமக்கு வந்து 5 pairs நமக்கு ஃபார்ம் பண்ணா போதும் சோ நான் வந்து minus 3 to plus 3 எடுத்தாச்சு டேபிள் காலத்துல நெக்ஸ்ட் இது x ஸ்கொயர் minus 9 y எழுதிக்கோ ஓகேவா சோ அப்ப 3 ஸ்கொயர் இஸ் minus 3 ஸ்கொயர் இஸ் plus 9 1 ஸ்கொயர் இஸ் minus 1 ஸ்கொயர் இஸ் plus 1 0 நெக்ஸ்ட் 1 ஸ்கொயர் இஸ் 1 3 ஸ்கொயர் இஸ் 9 நெக்ஸ்ட் minus 9 minus 9 minus 9 minus 9 minus 9 போட்டாச்சு y equal to the two term ஐ ஆட் பண்ணா கிடைச்சிரும் so 9 minus 9 0 1 minus 9 minus 8 0 minus 9 minus 9 next 1 minus 9 minus 8 9 minus 9 0 அவ்வளவுதான் அப்ப பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் எழுதுறோம் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் pair x comma y oda pair eludhu minus 3 comma 0 minus 1 comma minus 8 0 comma minus 9 1 comma minus 8 3 comma 0 the pairs vandu eludhiyachu okay inda problem la namak epovume x squared ku appra x ngra or term varum idhula vandu formula method la kuduthirukanaala nama x squared minus 9 mattum da eludhikkom x ஸ்கொயர்னா இந்த x வேல்யூ ஃபுல்லா அப்படியே 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி போடுறோம் ஸ்கொயர் பண்ணி எழுதுறோம் நெக்ஸ்ட் இங்க sin மைனஸ் இருக்கறனால minus 9 minus 9 போட்டு இது அப்படியே डायरेक्टली என்ன sin இருக்கோ அது அப்படியே பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவ் sinனா சப்ராக்ட் பண்ணுவோம் சேம் sinனா ஆட் பண்ணி இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவா இருக்கறனால நம்ம சப்ராக்ட் பண்ணி போட்டுப்போம் இங்க 0 minus 9 minus 9 தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கிராஃப் ஃபார்ம் பண்ண போறோம் x x டாஷ் கிராஃப் ஃபார்ம் பண்ணிரோம் y y டாஷ் கிடைக்கணும் அந்த 1 டு மைனஸ் 9 வரைக்கும் நமக்கு மார்க் பண்ண வருதான்னு செக் பண்ணிட்டு நீங்க அந்த பிளேஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ் டிரா பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் இதே மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு ஸ்கேல் எழுதியாச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் தான் எழுதிருக்கோம் 2 ஆக்சிஸ்மே அது 1 யூனிட்னா 1 டேபிள யூஸ் பண்ற யூனிட் வருது ஓகேவா 2 யூனிட்னா 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் இப்போ மார்க் பண்ணிடலாம் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் மைனஸ் 3, 0 மைனஸ் 3 எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் ஆக்சிஸ்ல 0 பார்க்கணும் ஸோ இது வந்து இந்த பிளேஸ்ல வரும் minus 3 comma 0 next minus 1 comma minus 8 minus 1 comma minus 8 down வரல பாப்போம் இந்த placeல வருது minus 1 comma minus 8 next 0 comma minus 9 0 comma minus 9 இந்த பாயிண்டே இங்க மார்க் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் 1, minus 8 1, x ஆக்சிஸ்ல உள்ள வேல்யூ 1 y ஆக்சிஸ்ல வேல்யூ 8 minus 8 இந்த பிளேஸ்ல மார்க் பண்றோம் 2 பாயிண்ட்ஸும் மீட் பண்ற பிளேஸ்ல 1, minus 8 நெக்ஸ்ட் 3, 0 3, 0 இந்த பிளேஸ்ல 3 y values வந்து 0னால 3, 0 இப்போ கர்வ் ஃபார்ம் பண்ணுங்க
two two points ah join pannunga curve vandru curve form பண்ணி points mark பண்ண உடனே அந்த curve ஓட quadratic equation என்ன கொடுத்திருக்காங்களோ அத y equal to எழுதிக்கலாம் x squared minus 9 ஓகேவா செக் பண்ணிக்கங்க எப்பவுமே கரெக்ட்டா எழுதிட்டோமா கிராஃப் சைடு ஓவர் ஆயிடுச்சான் பாத்துங்க இப்போ x axisல எந்த பாயிண்ட்ல கட் பண்ணுதோ நமக்கு என்ன ரூட் கிடைக்குதோ அந்த பாயிண்ட்ஸ்ல தான் வந்து கட் பண்ணு x axisல நமக்கு ரூட்ஸ் வந்து -3, +3 கிடைச்சதனால x axisல இந்த 2 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணது பாத்தீங்களா ஓகே அவ்வளவுதான் सपोज நமக்கு கட் பண்ணல நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் முடிச்ச உடனே நமக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ல நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் with x axis எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணா அது வந்து pairs ஆ எழுதுவோம் x, y so -3, 0 another one point 3, 0 therefore x equal to நமக்கு என்ன ரூட்ஸ்னா இந்த x value மட்டும் எழுதுவோம் -3, 3 அப்ப ரூட்ஸ் எப்படி இருக்கு ரூட்ஸ் வந்து ரூட்ஸ் கிடைச்சிச்சுனாவே அந்த ரியல் ரூட்ஸ் னு எழுதுவோம் ரியல் ரூட்ஸ் அண்ட் सेम अनईक्वल रिजल्ट हेडिंग नेचर ऑफ सॉल्यूशन द रूट्स एक्स इक्वल टू कोड लिखे एक्स इक्वल टू -3, 3 आर रियल एंड unequal okay va avladha correct ah indha mattum heading mattum nyabam vechirunga plotting points point of intersection with x axis result okay va namak points vandu adhigama irukkonna expect panna matanga correct ah nama vandu understand panni mark pannirukoma idella correct ah vandu solution la ezhudirukoma indha maari dhaan paapanga points adhigama irukkonna avasiyam kedaadhu namak vandu 5 pairs e vandu maximum ah irundha podu 5 or 6 avlo mattum eduthu ஏவா 5th சப்ரிஷன் பார்க்க போறோம் x squared minus 6x plus 9 equal to 0 சோ டேபிள் கால ஃபார்ம் பண்ணுவோம் டேபிள் கால ஃபார்ம் பண்றதுக்குள்ள பாயிண்ட்ஸ் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணா +9 ஆட் பண்ணா -6 ஈஸியா தெரியும் 3 3 சார் 9 -6 வந்திருக்கறனால மைனஸ் மைனஸ் சோ x ஓட ரூட்ஸ் எப்படி கிடைக்கும்னா -3 -3 னா +3 தான் सेम रूट आना वन टाइम अमुके नेचर ऑफ सॉल्यूशन रूट्स रूट्स कैचटावे अना रियल रूट्स द रूट्स आर रियल एंड ईक्वल ओके नेचर ऑफ सॉल्यूशन इतना टैबलेट कॉल पॉइंट्स नमक एक्स इक्वल टू नेगेटिव और पॉइंट्स माइनस 1, 0, 1, 3, 4 अब मतलब 5 पेयर्स एक्स कोऑर्डिनेट पॉइंट्स माइनस 1, 0, 1 இந்த 3 கம்பல்சரி வரணும் நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ माइनस 1, 0, 1, 3, 4 எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு தெரியும் அப்படியே டபுள் டைம் மல்டிப்ளை பண்றோம் நெகட்டிவ் நம்பர்லாம் பிளஸ் ஆ மாறும் 1, 0, 1, 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16 माइनस 6x னா माइनस 6 ஓட இந்த எக்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்றோம் माइनस இட்டு माइनस பிளஸ் ஆயிடும் 6 1 சார் 6 जीरो जीरो मल्टिप्ले पड़े प्लस माइनस इंट प्लस नमक वो नेगेटिव माइनस 1, 6 सर 6 माइनस इंट प्लस माइनस 6, 3 सर 18 नेक्स्ट माइनस 6 इंट प्लस 4 साइन वो माइनस 6, 4 सर 24 नेक्स्ट 9, 9, 9, 9, 9 then 3 term ay add panikkom 9 + 1 10, 10 + 6 16 0 + 0 + 9 9 next 1 + 9 inge subtract panikkala 1 - 6 - 5 - 5 + 9 + 4 next inge -18 9 + 9 18 18 - 18 0 namakku vandu root enna kedaikudho adukku nera y value exact ah 0 da varum next இங்க 16 + 9 = 25 - 24 போடப்ப நமக்கு வந்து +1 கிடைச்சிருச்சு ஓகேவா இப்போ x பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு பேர்ஸ் சோ
plotting points. Pair x comma y oda pair eludhu minus 1 comma 16, 0 comma 9, 1 comma 4, 3 comma 0, 4 comma 1. 5 pairs illiyachu. Next point of intersection and 3 ingra place la da vande x axis la cut pannu only one point. Okay va? Ipo vande graph form panna pora. Usually idra mari x x dash y y dash. Okay va? Idu correct ah potunga. नेगेटिव साइड वंदे डैश डैश नु यूजुअल नाम पोडुवोम एक्स डैश वाई डैश पॉजिटिव साइड नाम एक्स वाई पोडुवोम ओकेवा इदु करेक्टा पाथुंगा यूनिट वंदे नाम वंदे एक्स एक्सिस 1 सेंटीमीटर इक्वल टू 1 यूनिट वाई एक्सिस 1 सेंटीमीटर इक्वल टू 2 यूनिट्स नु एडुत्तिरुक्केन ओकेवा नींगा 1 यूनिट वच्चु पोट्टाल करेक्टा अप्प प्लॉटिंग पॉइंट्स आ मार्क पण्णिडलाम माइनस 1 कमा 16 माइनस 1 कमा 16 माइनस 1 कमा 16 नेक्स्ट 0 कमा 9 0 कमा 9 वाई वैल्यू 9 0 कमा 9 नेक्स्ट 1 कमा 4 नेक्स्ट 3 कमा 0 1 के अपरा 2 ना எடுக்கல नेक्स्ट 3 3 कमा 0 so in the x axis le points la irukku 3 comma 0 next 4 comma 1 4 comma 1 the 1 gradu 2 ku in the middle la irukku konja dark ah irukku pathingala adha 1 comma sorry 4 comma 1 okay ipo 5 pairs vandu nama mark paniyaachu curve form pannidalam कर्व नेम नेक्स्ट एल्दुवो y equal to x squared minus 6x plus 9 y पोटिंगना equal to 0 पोड़ा वेरा अवलदा इंद सेड़ मुणिजिर्च नेक्स्ट point of intersection उगल पात्ता वे तरियो एन्न रूट केड़केदो अंद प्लेस ला कट पन्नो so point of intersection point of intersection with x axis in the points pair oda elduva so in the point la 3 comma 0 underline pannite 3 comma 0 therefore x equal to 3 is only one point eva next result eduva nature of solution the roots x equal to 3 same root a kadachina ma 2 times illa vena the roots are real and equal all the simple neenga problem mattu correct ah mudicha odane or time check pannite neenga next problem ku ponga 6th subdivision paaka porom question 2x minus 3 into x plus 2 equal to 0. For quadratic equation, factorize panna step kuduthirukanga. So for idhil vandhe nama vandhu roots enna find out pannikalam. 2x minus 3 equal to 0 nu oru step eluva. Next x plus 2 equal to 0. So roots 2x equal to the minus 3 other side porappa plus 3 x equal to 3 by 2. The multiplication irukada other side porappa divided by la varum. So 3 by 2 இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வந்து 1.5 okay ஒரு ரூட் வந்து 1.5 அடுத்து ரெண்டு ரூட் என்ன கிடைக்கும்னா x 2ங்கிறது x minus 2 அப்ப x ஓட ரூட்ஸ் கிடைச்சிருச்சு x minus 2 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பிளஸ் பாயிண்ட் வந்து 1.5 நம்ம வந்து x ஓட வேல்யூ தான் ரூட்ஸ் அப்ப இந்த பாயிண்ட்ல தான் வந்து நமக்கு x ஆக்சிஸ்ல கட் பண்ணோம் ஓகேவா இந்த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் லாஸ்ட் டைம் எழுதுனா தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் unequal இத நமக்கு வந்து நேச்சுரல் சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம பாயிண்ட்ஸ் எப்பவுமே வந்து நம்ம இன்டிஜர்ஸ் எப்படி எடுத்துக்கோனா
மைனஸ் டூ அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோம். மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் கமா ஜீரோ, நெக்ஸ்ட்டு ஒன் கமா டூ, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1.5ங்கிறது மிடில் வந்துடும். ஓகேவா? இதில் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இல்லை 5 பாயிண்ட்ஸ் போதுன்னா இந்த மைனஸ் டூவை ஓமி, நமக்கு மைனஸ் டூ வந்து கம்பல்சரி தேவை. ஸோ மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, ஜீரோ, ஒன், டூ, அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? வேணாம், இப்போ இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இதை வந்து என்னென்னா குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்குவோம், ஈஸியாக உங்களுக்கு தெரியும். 2x இன்ட்டு எக்ஸ், தென் 2x-ஓட இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் த்ரீயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ, இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் வந்துடும். இல்லை டேரெக்டாகவே நம்ம இப்படி பண்ணலான்னா இப்படி பண்ணலாம். அதை 2x-3 அது 2x போட்டுட்டு மல்டிப்ளை, எக்ஸோட வேல்யூ எழுதிட்டு அதை 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட நான் -3 சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 தனியாக கண்டுபிடிச்சிட்டு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கரெக்ஷன் பண்ணுறப்ப டிஃபராக இருக்க மாதிரி தெரியும், நீங்கள் மட்டும் பண்ணியிருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி போட்டுக்குங்க. எப்போவுமே ஒரே மெத்தடு ஃபாலோ பண்ணும். அதனால் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுற குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 2x இன்ட்டு இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா 2x மல்டிப்ளை பண்ணோம்னா 2x2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2x-ஐ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2-ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். சைன் முன்னாடி உள்ள சைன் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளஸ் சைன் 2x இன்ட்டு எக்ஸ் போடுறப்ப 4x. நெக்ஸ்ட் இந்த -3 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறப்போ -3x, தென் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சைன், 3 2s are 6 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2x2 4x-3x ப்ளஸ் x1x. ஓகேவா? -6 0. இப்போ குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுக்குமே வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண தேவையில்லை. நமக்கு பாயிண்ட்ஸ்க்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் போடுறதுக்காட்டி தான் வந்து நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துட்டனால நம்ம வந்து இன்னொரு தடவை பண்ண தேவையில்லை. ஸோ எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். எக்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து -3, -2, நான் இங்கே வந்து -1 எடுத்துக்கோ, ஒமிட் பண்ணிவிட்டு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். 0 1 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ. இப்போ ஒய் வேல்யூ வந்து இந்த ஃபேக்டர்ஸ் இந்த குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துட்டா போதும். ஸோ 2x2 வர முடி. ஸோ x2 ஒரு டேர்ம் ஃபைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2x2 போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தென் ஒய். ஓகேவா? இங்கே மட்டும் எக்ஸ்ட்ரா எப்போதும் குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் இது கோஎஃபிஷியன்ட் வந்து மோர் தென் 1 இருந்துச்சுன்னா நீ x2 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2 என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ x2 -3 2 is 9, -2 2 is 4, 0 1 2 is 1 2 2 is 4. நெக்ஸ்ட்டு 2x2 இந்த டேர்மோட 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 9 2s are 18, 4 2s are 8, 2 into 0 0, 2 1s are 2, 2 4s are 8. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ -3, -2, 0 1 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு -6 -6 -6 -6 -6. இப்போ ஆட் பண்ணையில் நீங்கள் இந்த டேர்மை வந்து திரும்ப செய்ய, எப்போவுமே 3 தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இங்கே 9 -6 -3 -9, 18 - 9 போடுறப்ப நமக்கு 9 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 8. ஓகேவா? -6 -2 ஆட் பண்ணையில் -8, 8 - 8 0. நமக்கு வந்து ரூட் என்ன இருக்கும், -2 ரூட் என்ன கிடச்சிச்சு, ஒரு ரூட் வந்து -2, அனதர் ஒன் ரூட் வந்து 1.5. ஸோ அந்த -2 கீழே வர்றது எப்போவுமே 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணோம்னா 0 + 0 - 6 - 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 + 1 - 3, -6 + 3 - 3. நெக்ஸ்ட்டு 8 + 2 - 10, 10 - 6 போடுறப்போ 4. இப்போ அந்த பாயிண்ட்ஸ் ஒய்யோட பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து பாயிண்ட்ஸ் வந்து இங்கே 5 கம்பல்சரியாக வர பாயிண்ட்ஸ் வந்து -2 1.5. 1.5ங்கிறது நம்ம மிடில் வந்து எக்ஸாக்சிஸில் கட் பண்ணோம், அதனால நம்ம அங்கே மார்க் பண்ணால் போதும். இந்த 2 இந்த நம்பர் ஹோல் நம்பர் எடுத்துக்கையில் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால -2 மட்டும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே 1.5 வந்து நம்ம மார்க் பண்ணையில் கரெக்டாக கட் ஆகும் எக்ஸாக்சிஸில். இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம், பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்.
பேர் எழுதுவோம், எக்ஸ் கமா ஒய்யோட பேர். மைனஸ் த்ரீ கமா நைன், மைனஸ் டூ கமா ஜீரோ, ஜீரோ கமா மைனஸ் சிக்ஸ், நெக்ஸ்ட் ஒன் கமா மைனஸ் த்ரீ, நெக்ஸ்ட் டூ கமா ஃபோர். பாயிண்ட்ஸ் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கிராஃப் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தெரியும், எந்த பிளேஸ்ல கட் பண்ணணும், மைனஸ் டூலையும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லையும் எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ணும். இப்போ கிராஃப் ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஒய் டேஷ் ஒய், மேலே பாசிட்டிவ் வேல்யூ, கீழே நெகட்டிவ் வேல்யூ. இங்கே எக்ஸ் எக்ஸ் டேக்ஸ், ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் வேல்யூ, லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ் வேல்யூ. யூனிட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் யூனிட், ஒய் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் யூனிட். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யோட பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது, ஸோ நாம் வந்து ஒன் யூனிட்டே எடுத்துருக்கோம் ஒய் ஆக்சிஸில். இப்போ பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். மைனஸ் த்ரீ கமா நைன் எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள பாயிண்ட், மைனஸ் த்ரீ ஒய் ஆக்சிஸில் ஒய் கோஆர்டினேட் பாயிண்ட் வந்து த்ரீ. எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ மைனஸ் த்ரீ, ஒய் ஆக்சிஸில் ஒய் கோஆர்டினேட் வேல்யூ நைன். ரெண்டு மீட் பண்ணுற பிளேஸில் ஒரு டாட், மைனஸ் த்ரீ கமா நைன். நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ கமா ஜீரோ, மைனஸ் டூ கமா ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஜீரோ கமா மைனஸ் சிக்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஜீரோ கமா மைனஸ் சிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன் கமா மைனஸ் த்ரீ, ஒன் கமா மைனஸ் த்ரீ. நெக்ஸ்ட்டு டூ கமா ஃபோர், டூ கமா ஃபோர். பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணல. பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால் மேலே போகணும், நெகட்டிவ்னா பார்க்கணும். ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க, கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமான்னு. ஓகேவா? இப்போ ஃபைவ் பேர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், இப்போ கர்வ் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு வரப்போ கரெக்டாக இங்கே வந்து டூ தான், மைனஸ் டூ. கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணப்போ எக்ஸசைஸில் கரெக்டாக இது ஜாயின் ஆகிடுச்சு. அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மட்டும் கரெக்டாக வர மாதிரி நம்ம கிராஃப் ட்ரா பண்ணணும். இப்போ இன்னும் ரூட் வந்து நமக்கு என்ன, ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிடச்சி பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த பிளேஸில் கர்வ் வரணும். இப்போ இங்கெல்லாம் எங்கேயாச்சும் பெண்டானா பரவாயில்ல, நமக்கு ரூட் கிடைக்கிற பிளேஸில் மட்டும் கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். அதனால நமக்கு பிளேஸை வந்து இந்த பிளேஸில் மார்க் பண்ணிவிட்டு பென்சில் நீங்கள் ஷார்ப்பாக நல்லா யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டார்க்காக தெரியுற கண்டி நான் இந்த மாதிரி வரைகிறேன், நீங்கள் ஷார்ப்பாக பென்சில் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பிளேஸில் கட் பண்ணு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மைனஸ் டூ, இன்னொரு பாயிண்ட் கரெக்டாக அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல போகிற மாதிரி மார்க் பண்ணிகிட்டே நீங்கள் போட்டுங்க. எக்ஸோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ், ஒய்யோட வேல்யூ ஜீரோ. ஓகேவா? நமக்கு ரூட் கிடைச்ச பிளேஸில் கட் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ இந்த சைடு கிராஃப் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதுவோம். ஒய் ஈக்குவல் டு நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ண பார்த்தீங்களா, அதே எழுதிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதே எழுதிக்கலாம், டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். ஓகேவா? ஒய் போட்டிங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ போட வேணாம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வித் எக்ஸ் ஆக்சிஸ். எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ஸ் ஆகுதோ அந்த எக்ஸ்ஒய் பாயிண்ட்ஸ் எழுதுவோம். மைனஸ் டூ கமா ஜீரோ, அனதர் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கமா ஜீரோ. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ மட்டும் எழுதுவோம், எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ மட்டும், மைனஸ் டூ கமா ஒன் பாயிண்ட் ஃபைவ். நெக்ஸ்ட் ரிசல்ட் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன், த ரூட்ஸ் x equal to minus 2 comma 1.5 are real and unequal. அவ்வளோதான் ப்ராப்ளம் முடிஞ்சது. ஒன் டைம் செக் பண்ணி பார்த்தீங்க, கரெக்டாக மைனஸ் ப்ளஸ் மட்டும் இங்கே அடிஷன் சப்ராக்ஷனில் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நல்லா செக் பண்ணிக்கோங்க, பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வித் எக்ஸ் ஆக்சிஸ், ரிசல்ட்டு, இந்த ரூட்ஸ், இது மட்டும் கரெக்ட் லாஸ்ட்டாக எழுதிடணும். ரியல் அண்ட் அன்இக்குவலா, ஈக்குவலா,
डसंटना उम्मीद ग्राफ फॉर्म पड़े ईक्वेशन एलिंग स्केल एलिंग ओकेवा सैडना प्लस इत सैडू प्लस इत सैड नेगेटिव वैल्यू एक्सो इत वै एक्सो नेगेटिव पॉइंट्स ओके स्टूडेंट्स इत वीडियो उड़ीचरचना लाइक कोडुंगा फ्रेंड्स के शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा मरकाम नम्मा चैनल सब्सक्राइब पन्निडुंगा थैंक यू।